ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஒரு வீட்டோட பூஜை அறை இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுல மூதேவியானவள் தங்குவாள் அப்படின்னு சொல்லப்படுது. பூஜை அறை எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பூஜை அறையை அமைக்கும் பொழுது ஒரு சில பேர் தனி அறையாவே அமைப்பாங்க, ஒரு சிலருக்கு இடப்பற்றாக்குறை காரணமாக ஷெல்ஃப்லேயே நம்ம வந்து சுவாமி படங்களை மாட்டி வைக்கக்கூடிய சூழல்ல இருப்போம். அது தவறு கிடையாது. இருந்தாலும் அந்த ஷெல்ஃப்ல நம்ம பூஜை அறையாக மாற்றும் பொழுது ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அடுக்கடுக்கா ஷெல்ஃப் இருக்கு, அதுல நடுத்தட்டம் மட்டும் நான் பூஜை அறையா பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, அந்த பூஜை அறைக்கு மேல் இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ல தேவையில்லாத உபயோகம் இல்லாத பொருட்களை வைக்க கூடாது. மிக முக்கியமாக அந்த ஷெல்ஃப்ல என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூஜை அறைக்கு உகந்த பொருட்களை மேல் ஷெல்ஃப்ல வைத்து எடுக்கலாம். விபூதி, குங்குமம், மணி, சந்தனம், கற்பூரம், இல்ல அந்த கற்பூரம் காட்டக்கூடிய தட்டு, மணி, இது போன்ற சின்ன சின்ன பொருட்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னா, அது பூஜை அறைக்கு மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃபையும் நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருளை வைத்து எடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் பூஜை அறைக்கு மேல இருக்கக்கூடிய ஷெல்ஃபை நம்ம யூஸ் பண்ணணும். தேவையில்லாத பொருளை அடைத்து வைப்பது, பேப்பர், பழைய பேப்பர், இது போன்ற பழைய துணிகள், இது போன்ற பொருட்களை பூஜை அறைக்கு மேல இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ல வைக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பூஜை அறைய தனியா அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அறையானது படிக்கு கீழே அமைக்கக்கூடாது. வாஸ்துப்படி ஒரு பூஜை அறையானது எங்க வர வேண்டுமோ அந்த இடத்துல அமைத்தால் லட்சுமி கடாட்சமானது நிறைந்திருக்கும். அடுத்து எப்பொழுதுமே நீங்க ஷெல்ஃப்ல வைத்தாலும் சரி, இல்ல தனியாக அறை அமைப்பதாக இருந்தாலும் சரி, பூஜை அறையானது கிழக்கு நோக்கி இருப்பது நல்லது. அதாவது நீங்க வைக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்துமே கிழக்கு முகமாக பார்த்து இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அடுத்து பூஜை அறைய நம்ம தினந்தோறும் கண்காணிக்க வேண்டும். நம்ம சாமி கும்பிடுறோம், செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் போய் நம்ம விளக்கேற்றுவோம் அப்படின்னா கூட, தினந்தோறும் அந்த பூஜை அறையில இருக்கக்கூடிய அனைத்து சுவாமிகளையும் ஒரு முறை பார்த்து நம்ம அந்த இடத்துல ஏதாவது குறைகள் இருக்கிறதா அப்படின்னு தினந்தோறும் நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நான் வைக்கக்கூடிய பூ இரண்டு நாள் வரைக்கும் வாடாமல் இருக்கு, அப்ப நான் ஒரு நாளைக்கு தான் அந்த பூவை வச்சிருக்கணுமா, அடுத்த நாள் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்க. தேவையில்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷா காயாம அந்த பூக்களானது இருக்குது அப்படின்னு சொன்னா மறுநாளைக்கும் அந்த பூக்கள் அப்படியே இருக்கட்டும், அதனால தவறே கிடையாது. நல்ல மனதோடு உண்மையான பக்தியோடு நம்ம படைக்கக்கூடிய அனைத்துமே இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய பூஜை அறையில இன்று வைக்கக்கூடிய பூ நாளைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொன்னா, வாடாமல் இருக்குது அப்படின்னு சொன்னா, அதோடையே தான் நான் பூஜை செய்றேன். இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு ஒரு சிலருக்கு இதுல உடன்பாடு இருக்காது. ஏன்னா நல்லா இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து நம்ம குப்பையில போட வேண்டிய அவசியமே கிடையாது. காய்ந்த பூக்களை ஒருபோதும் நம்ம பூஜை அறையில வைக்கக்கூடாது. அதே போல ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த காய்ந்த பூக்கள்லாம் எடுத்து கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேரி பேகை அந்த பூஜை அறையிலே தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கேரி பேக்ல இந்த காய்ந்த பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு சேமிச்சு வைப்பாங்க. அது போன்ற குப்பையை பூஜை அறையில சேர்க்காதீர்கள். இன்னும் மிக முக்கியமாக இந்த ஊதுபத்தி, நம்ம விளக்கு பொருத்தும் பொழுது அந்த தீக்குச்சி, இது அனைத்தையுமே ஒரு இடத்துல சேமித்து அதை நம்ம தூர போட்டுடலாம். அதனால அதை சேமித்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே போல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தினந்தோறும் நம்ம விளக்கில் இருக்கக்கூடிய திரியை மாற்ற வேண்டும். ஏன்னா ஒரு தடவை நம்ம அந்த திரியை ஏற்றி விட்டோமே என்றால் அந்த திரியானது பயன்படுத்தப்பட்டு விட்டது, அது இறைவனடி சேர்ந்து விட்டது, திரும்ப திரும்ப அதுலேயே நம்ம தீபம் ஏற்றக்கூடாது. அதனால ஒரு நாள் நீங்க ஏற்றுறீங்க, அது அடுத்த நாளைக்கு அந்த திரியிலேயே ஏற்றாதீர்கள். அந்த திரியை எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் குப்பையிலேயோ தூரவோ போடாம ஒரு சின்ன டப்பால போட்டு வைங்க. அந்த திரிகள் அனைத்தையுமே எரித்து அதிலிருந்து வரக்கூடிய சாம்பலை
நம்ம கொஞ்சம் போல வெண்ணெய் கலந்து வைத்து கொண்டோமே என்றால், இல்லைன்னா நெய் ரெண்டு சொட்டு கலந்து வைத்து கொண்டோமே என்றால், அதை நம்ம நெற்றியில இட்டுக்கொள்ளும் பொழுது எந்த விதமான கண் திருஷ்டியும் நம்மை அண்டாது. அதனால வெளியில போகும் பொழுது அது போன்ற சின்னதா ஒரு மை போன்ற நீங்க வைத்து கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மற்றவருடைய பொறாமை பார்வை உங்கள் மீது படாது. அதனால ஒவ்வொரு நாளும் விளக்குல இருக்கக்கூடிய திரியை மாற்றிவிடுங்கள். இன்னும் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நான் விளக்குல ஊற்றக்கூடிய எண்ணெயானது பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது, அதற்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு. எப்பொழுதுமே விளக்கு கழுவும் பொழுது இந்த கெமிக்கல் கலந்த சோப்புகளை நம்ம பயன்படுத்துவோம், புளி பயன்படுத்துவோம், அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை அதை தேய்த்து கழுவுவோம். இப்படி நம்ம எதை தேய்த்து கழுவினாலும் அந்த விளக்கு சுத்தமான பிறகு இறுதியாக நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் போல சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில இந்த விளக்க போட்டுருங்க. அந்த சுடுதண்ணி ஆறுற வரைக்கும் அந்த விளக்கானது அந்த சுடுதண்ணியிலேயே இருக்கட்டும். அந்த தண்ணியானது ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னா விளக்கை வெளியில எடுத்த பிறகு நீங்க நல்லா தொடச்சு பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த எண்ணெயானது பச்சை ஆகாது. இல்லைங்க அப்படியும் எனக்கு பச்சை ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினந்தோறும் தினந்தோறும் விளக்கில் கொஞ்சம் போல அன்னைக்குரிய எண்ணெயை மட்டுமே ஊற்றி நீங்க விளக்கேற்றுங்க. அடுத்த தடவை விளக்கை நீங்க கழுவும் பொழுது புளி போட்டு கழுவாம எந்த விதமான கெமிக்கலையும் பயன்படுத்தாம வெறும் எலுமிச்சம்பழத்தை மட்டுமே பயன்படுத்தி அந்த விளக்கை கழுவிட்டு சொன்ன மாதிரி சுடு தண்ணியில போட்டு ஒரு அரை மணி நேரமாவது அந்த விளக்கை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சுத்தமா தொடச்சு வைங்க. அதுல ஊற்றக்கூடிய எண்ணெய் பச்சை நிறத்துல மாறாது. பச்சை நிறமா ஆகுதே இதனால எதுவும் அபசகுணமோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாம். அது போன்று ஒன்றுமே நம் மனதை சஞ்சலப்படுத்த வேண்டாம். ஒரு சில காரண காரியங்களால அந்த பச்சை நிறமாக மாறக்கூடிய எண்ணெயை நம்ம அடுத்த முறை விளக்க கழுவும் பொழுது இந்த முறையை பின்பற்றி கழுவி பாருங்க, கண்டிப்பா அந்த பச்சை நிறமானது வராது. நம்ம பூஜை அறைய எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும். மூதேவி அந்த இடத்துல தங்க மாட்டாள். வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் காலங்கள் தவிர மற்ற நாட்கள்ல நீங்க விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்ல வந்து வாரத்துல இரண்டு நாள் தான் நான் விளக்கு ஏற்றுவேன் அப்படின்ற ஒரு நிதியோடு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அனுதினமும் உங்களுடைய பூஜை அறைய போய் காலையில ஒரு முறை நீங்க பார்த்து அதுல தேவையில்லாத குப்பைகளையோ ஒட்டடைகள் சேராமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும். அப்படி இல்லை நீங்க வாரத்திற்கு ஒரு முறை தான் உங்க பூஜை அறையவே துறப்பீங்க, பூஜை அறையே அப்பதான் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மூதேவியானவள் தங்கி விடுவாள். அதனால லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடாக சுபிக்ஷம் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். அதில் பூஜை அறை முதன்மையானது. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.